வெல்கம் டு டெய்ஸி விளாக் தமிழ். இன்றைக்கி ரொம்ப சேனலில் ரொம்ப எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சமான முட்டை மிளகு ஃப்ரை எப்படி செய்யணும்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு, அதே ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் எடுத்துக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வாசனை வர வரைக்கும் மிதமான தீயில் வச்சு வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது ஒரு கடாய் வச்சுக்கலாம். ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டு சோம்பு போட்டு, சோம்பு நல்லா பொரிஞ்சதும் நான் நல்ல ஒரு பெரிய சைஸில் 2 வெங்காயம் நல்லா பொடி சின்ன சின்னதாக கட் பண்ணி இதிலே போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா சின்ன சின்னதாக நல்லா கட் பண்ணிக்கணும். அடுத்தது வந்து பச்சை மிளகாய் ஒரு 4, ஒரு 4 பல் பூண்டு நல்லா தட்டி வச்சு இதிலே போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதில் நம்ம அரைச்சி வச்சுருந்த மிளகு, சோம்பு, சீரகப்பொடி எல்லாத்தையும் சேர்த்து இதிலையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு நல்லா கொதிக்கட்டும். நல்லா இது வந்து இந்த மசாலா வந்து நல்லா ஒரு கிரேவி ஃபார்மில் வேணும், அதனால் வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். தண்ணி மசாலா ஒன்றாயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இந்த கிரேவி வந்து நல்லா சப்பாத்தி, தோசை, இட்லி எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். இந்த பெப்பர் ஃப்ரைக்கு வேண்டிய மசாலா ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது வந்து ஒரு தவாவை வச்சுக்கலாம். தோசை தவாவில் தேவையான அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். லைட்டாக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து இந்த எண்ணெயிலே நல்லா எல்லாத்தையும் ஒன்றா கலக்கிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு, இப்போ நான் வந்து 4 முட்டையை வேக வச்சு 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த எண்ணெயிலே வந்து இந்த முட்டையை வந்து நல்லா ஃப்ரை பண்ணலாம். இப்போ பாருங்கள் நல்லா உள்பாக்கம் வந்து நல்லா ஓரளவுக்கு வெந்துருச்சு. இப்போ அப்படியே திருப்பி விட்டுக்கலாம். இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ அடுத்த பக்கம் முன்னாடி ஃபஸ்ட்டு எப்படி நம்ம திருப்பணுமோ அதேமாதிரி திருப்பி விட்டுக்கலாம். முட்டை பிரிஞ்சு வராமல் எல்லாம் நல்லா வந்து பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற மசாலா வந்து இந்த முட்டையிலே வந்து எடுத்து எல்லா இதுலேயும் போட்டு ஒரு நல்ல ஒரு 5 நிமிஷம் எல்லாத்துலேயும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி போட்டுக்கலாம். இந்த மசாலா ரெடி பண்ணி தனியாக வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி தனியாக வச்சுட்டு இப்போ முட்டை ரெடியான பிறகு அந்த மசாலா இதுலேயே சேர்த்து நல்லா ஒரு 5 நிமிஷம் மிதமான தீயில் வச்சு நல்லா வேகட்டும். இப்போ அப்படியே வந்து முன்னாடி நம்ம எப்படி திருப்பி விட்டோமோ அதே மாதிரி இந்த மசாலாவிலையும் நல்லா வேகட்டும். இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம எக்ஸ்ட்ராவை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம தவாவிலேருந்து எடுத்து நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்டியான மிளகு பெப்பர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டெய்ஸி விளாக் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.